சென்ற ஆண்டினுடைய புள்ளி விவர அடிப்படையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அதாவது எந்த படிப்புகளை எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, கண்ட்ரியை முழுக்க இருக்கிற டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பிஏ. பிஏல நிறைய இருக்கும், அதில் பிஏ எக்கனாமிக்ஸில் தொடங்கி பிஏ ஹிஸ்ட்ரியிலேருந்து பிஏ தமிழ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்து பிஏவோட பட்டியலுங்கிறது மிகப்பெரிய பட்டியல் வந்து. ஸோ ஒட்டுமொத்தமாக ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 95 லட்சம் பேர் ஆர்ட்ஸில் மட்டுமே படிக்கிறாங்க. இதுதான் லார்ஜஸ்ட்டு நம்பர். இதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ஸோ பிஎஸ்சி எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னாக்கா அரவுண்ட் 50 லேக்ஸ், 50 லட்சம் பேர் பக்கம் வந்து பிஎஸ்சி. அகெயின் உங்களுக்கு தெரியும், பிஎஸ்சியில் வந்து நம்மளுடைய கோர் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் தொடங்கி அதில் அப்புறம் பெரிய பட்டியல் விஷுவல் கம்யூனிகேஷன் வரைக்கும் பிஎஸ்சியில் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒட்டுமொத்தமாக கண்ட்ரியில் ஒரு 50 லட்சம் பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவல். இதற்கு அடுத்தது உங்களுக்கே தெரியும், எனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சிங்கிள் லார்ஜஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாம்க்கு தான் வந்து விழும். ஒரு காலத்தில் வந்து ஒரே ஒரு பிகாமாக இருந்தது, இன்றைக்கி உடைஞ்சு ஒரு 20-25 ஸ்பெஷலைசேஷனாக வந்துருச்சு. ஸோ ஒட்டுமொத்தமாக பிகாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 36 லட்சம் பேர் வந்து பிகாம் பக்கம் படிக்கிறாங்க. சரி, இப்போது இன்ட்ரெஸ்டிங், நம்ம என்ஜினியரிங் எவ்வளோ பேர் அப்படிங்கிற ஒரு ஒரு சஸ்பென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. பிஇ அப்படிங்கிற லேபிளும் உண்டு, பிடெக் அப்படிங்கிற லேபிளும் உண்டு, பட் ஒட்டுமொத்தமாக என்ஜினியரிங் தான். இந்த ரெண்டையும் இணைச்சு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து கண்ட்ரி அளவில் வந்து அரவுண்ட் 36 லேக்ஸ், 36 லட்சம் பேர் வந்து படிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒன்று சொல்லி ஆகணும், இதில் கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து தமிழ்நாட்டிலிருந்து உருவாக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதற்கு அடுத்து பாப்புலர் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் இதை கெஸ்ட் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, நம்ம கல்வியல்னு சொல்லும் பாருங்கள் பிஎட். அந்த பிஎட் வந்து ஒரு 13 லட்சம் பேர் வந்து ஒட்டுமொத்த நாட்டில் படிக்கிறாங்க. அடுத்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இன்னொரு பாப்புலர் கோர்ஸ் இருக்குது, பிபிஏ. அதாவது நம்ம எம்பிஏ தான் போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம்னாக்க பிபிஏ எடுத்துடலாம், அல்லது கொஞ்சம் சிரமப்படாமல் படிக்கிற ஒரு படிப்பில் கிளாஸிஃபை பண்ணால் அதை பிபிஏவை சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் அந்த மாதிரி. அதற்கு அடுத்து கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லப்படுற பிசிஏ படிப்பும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் படிக்கிறாங்க. இதற்கு அடுத்ததாக டாப்பில் இருக்கிற ப்ரையாரிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டம், எல்எல்பி. எல்எல்பி வந்து க்ளோஸர் டு 4 லேக்ஸ், 4 லட்சம் பேர் பக்கம் ஒட்டுமொத்த கண்ட்ரிலையுமே வந்து லா படிக்கிறாங்க. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு கடைசியாக ஒரு 3 கேட்டகரி எடுத்திங்கன்னா மூணுமே மருத்துவம் சார்ந்த படிப்புகள் தான். இன்ட்ரெஸ்டிங்லி ஃபார்மசி பி ஃபார்ம் வந்து 3 லட்சம் பேர் அது டாப் பண்ணுது. க்ளோஸர் டு தட் பிஎஸ்சி நர்சிங். அண்டு நிறைவாக இப்போ இன்றைக்கி நம்ம நீட்டோடு மல்லு கட்டிகிட்டு இருக்க அந்த எம்பிபிஎஸ் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரி முழுக்க சேர்த்திங்கன்னா 3 லட்சம் பேர். அப்போ கண்ட்ரியோட டாப் மோஸ்ட்டு ஒரு இருக்கிற கோர்ஸ் வந்து 95 லட்சம் அண்டு எம்பிபிஎஸ் 3 லட்சம் அப்படிங்கிறதால தான் இவ்வளோ வித்தியாசம் இருக்கிறதால தான் இதுக்கு இவ்வளோ அடிதடி, இவ்வளவுக்கு போராட்டம் எல்லாமே நடக்கிறது.